நினைவு. என்னுடைய சிகிச்சை பொறுத்தவரைக்கும் நான் கொடுக்குற மூலிகை மருத்துவத்துல கருமுட்டை வளர்ச்சி இல்ல, கர்ப்பப்பை வளர்ச்சி இல்ல, மாதவிடாய் வந்து கண்டிப்பா வந்து ரெகுலரா அவங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 100% நான் வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணித்தரேன். மினிமம் 3 மந்த்ல இருந்து 6 மந்த்ஸ் டைம் கொடுக்குறோம். அந்த டைம்ல வந்து நீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆயிடும். அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர், இது ஒரு கால் கிட்ட பேசுவோம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து. உங்க பேருமா? சரிங்கம்மா. திருமணம் ஆனவங்களா ஆகாதவங்களா? டெஸ்ட் பேப்பர் ட்ரை பண்ணீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சிங்களா? சரிங்கம்மா. என்ன வயசு உங்களுக்கு? வயசு என்னமா உங்களுக்கு? 35ங்களா? சாருக்கு கவுண்ட் எல்லாம் இருக்கா? உயிரணுக்கள் எல்லாம் சாருக்கு இருக்கா? கண்டிப்பா சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குமா, ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு 10 நிமிஷமா பிரேக். கண்டிப்பா 50 பேருக்கு வந்து இந்த குழந்தையின் பிரச்சனை நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு காலர் இருக்காரு. வணக்கம், வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க சார். சார், உங்க டிவி வேலையும் கொஞ்சம் கம்மி பண்ணினா நல்லா கிளியரா உங்களுக்கு கேட்கும் எனக்கும் கேட்கும். கொஞ்சம் சவுண்ட் மட்டும் குறைச்சிருங்க சார், டிவி சவுண்ட். சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். என்ன டவுட் இருந்தாலும் மருந்து மாதிரி மட்டுமா உங்களுக்கு சரி பண்ணிடலாம். அது அபார்ட் ஆகுதுன்னா மேடம் கண்டிப்பா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கு, அவங்கள நீ கண்டிப்பா நம்ம மருத்துவமனைக்கு இட்டுவாங்க. ஒன்னும் ஃபீல் படுத்தாலும் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, நாளைக்கு கூட வாங்க. டெய்லி கிளினிக் உண்டு, காலை 9 நைட் 9 கிளினிக் உண்டு. வாங்க, வெல்கம். நன்றி நன்றி நன்றி. 8 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் இருக்க பாருங்க, காடெல்லாம் இருக்காங்க. எல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே பார்த்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஆரம்ப கட்ட ப்ராப்ளங்கள் வந்து உடனே சரி பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபிலாம் பண்ணணும் சொல்கிறாங்க பாருங்க. டெஸ்ட் பேபி 35 வயசு ஆகுது, நான் டெஸ்ட் பேபி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அது மாதிரி நிறைய பேர் கல்யாணம் ஆகி வந்து 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என்னுடைய ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நாள் ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கேன். குழந்தை இல்லை, டாக்டர்ங்கெல்லாம் கைவிட்டாங்க, நிறைய பேர் பார்த்தோம், எங்களால் முடியலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட்லாம் எடுத்து நம்ம சிகிச்சை நம்மளுடைய கிளினிக் வாங்க. வந்து உங்களுடைய ரிப்போர்ட் பிரகாரம் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன கண்டிஷன் இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக 100% சக்சஸ் பண்ணி காட்டுறேன், என்னால் முடியும். பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தேன், கருமுட்டை வளர்ச்சி இல்லை. பெண்களுக்கு கருமுட்டை ஏன் வளர மாட்டேங்குது, என்ன ரீசன்? ஒரு காலருக்கு நம்ம வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நின்றுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அது எதனால ப்ராப்ளம் வந்ததுன்றது நம்ம தெரிஞ்சுக்கினா அதுக்கப்புறம் முடிய முடியாதுன்னு சொல்றோம். நீங்க நேரடியா நம்மளுடைய மருத்துவமனைக்கு வாங்க,
உங்களுக்கு இப்ப ஏன் 38 வயசுல உங்களுக்கு மெனோபாஸ் வந்தது, மென்சஸ் நின்னதுன்றத நம்ம வந்து ஹார்மோன் செக்அப்ல பார்த்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆலோசனை கொடுக்குறமா? டிவி வேலைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா, நீங்க பேச சரியா கேக்கல. அதாவது மெனோபாஸ் என்பது பெண்களுக்கு 40 வயசு, 42 வயசு, 45 வயசுல தான் வரும். பீடிங் நின்றுச்சு, சுத்தமா சுத்தமா பீடிங் நின்று போச்சுன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்றது என்பது ரொம்ப கடினம். அதாவது பெண்களுக்கு மாதவிடாயம் மட்டும் வந்தால் மட்டும்தான் குழந்தை நிற்கும். சுத்தமா பீடிங்லாம் நின்று போச்சு, எங்களுக்கு வந்து மென்சஸே இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பா பாக்குறது ட்ரை பண்றதே வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கின்றது கடினம். பெரும்பாலும் டெஸ்ட் பேபி பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு சிலருக்கு சாத்தியமாவது, ஆனா இயற்கையா நிக்கணும்ன்றது வந்து மென்சஸ் நின்னவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இதே மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதாவது வந்து எனக்கு வந்து 2 மந்த்ல ஒரு வாட்டி வருது, 3 மந்த் ஒரு வாட்டி வருது, 5 மந்த் ஒரு வாட்டி வருது அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அது நம்ம மெடிசன் இருக்கு, அந்த மெடிசன் மூலமா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சரி பண்ணலாம். முக்கியமா வந்து நான் கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்ட் பத்தி தான் பேசியிருந்தேன். அந்த கருமுட்டை ஏன் வளராது பெண்களுக்கு, என்ன காரணம், ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் சிக்கல் தான். கருமுட்டை வளரல, எனக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லை சார், டாக்டருங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து முட்டைக்கரு ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, ரப்சர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் மென்சஸ் இல்லைன்னு அர்த்தம். ஹார்மோன் இன்பேலன்ஸ்ல இருக்கிற பெண்களுக்கும் கருமுட்டை வளராது, கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னா குழந்தை தங்காது. இந்த கருமுட்டை வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான சிகிச்சை நாங்க சரி பண்றோம். எப்படி சரி பண்றோம் அப்படின்னா நாங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகள் மூலமா முட்டைக்கரு வளர்ச்சி அடையும். முட்டைக்கரு வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்ல கன்சியூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து நீர்க்கட்டின்ற பிரச்சனை பெண்களுக்கு உண்டு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்கள் இப்பெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்தவொடனே ரிப்போர்ட்ல முதல்ல வந்து பிசிஓடி தான் இருக்கு. 10 பேர் ஸ்கேன் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் 10 பேர் ஸ்கேன் பண்றாங்கன்னா ஒரு 5 பேருக்கு நீர்க்கட்டின்னு வந்தது ரிப்போர்ட்ல. அவங்க சாப்பிட்ற அந்த உணவு பழக்க வழக்கத்தினால் வரக்கூடியது பெரும்பாலும் நீர்க்கட்டி. ரெண்டாவது கணவன் மனைவி சேர்க்கினால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது நீர்க்கட்டி. நீர்க்கட்டினால பெண்கள் பாதிக்கப்பட்டு அதனால மாதவிடாய் சிக்கல் வந்து அவங்களும் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் போயிடுறாங்க. நீர்க்கட்டிக்கு உண்டான சிகிச்சை நாங்கள் பண்றோம். சில பேர்லாம் வந்து நீர்க்கட்டிக்கு வந்து டாக்டருக்கெல்லாம் நிறைய ஆங்கில மருத்துவம் மூலியமா ரீதியா போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு கூட நம்மள வந்திருக்காங்க. நீர்க்கட்டிக்கு நாங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நாங்கள் இயற்கை முறையில் சிகிச்சை கொடுக்குறோம், இயற்கை முறை நேச்சுரல் மெடிசன்ஸ். அது மூலிமா நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகளும் உங்களுக்கு நீர்க்கட்டி கரையுது. அடுத்த காலத்துக்கு லைனில் போகலாம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, நீர்க்கட்டின்றது வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வந்து என்ன குறைகள், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? 8 வருஷம் சார் எனக்கு. 8 வருஷம் ஆகுதுங்களா? என்னுடைய ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய கோயில் மண்டப வாசல் அட்டே ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா வைத்திய சாலைன்னு இருக்கு. 8 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்கெங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ட்ரீட்மெண்ட் எல்லாம் எங்கெங்க பாத்துருக்கீங்க? சித்தா பாத்துருக்கீங்களா? சித்த வைத்தியம் பாத்துருக்கீங்களா? சரிங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அந்த பழைய ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க நான் வந்து நம்மளுடைய மருத்துவமனைக்கு வாங்க. அருமையான மருந்து மாத்திரைகள் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன். 8 வருஷம் குழந்தை இல்ல, கண்டிப்பா நீங்க நம்பி வரலாம், சக்சஸ் பண்ணி கொடுப்பேன். நன்றி நன்றி நன்றி. 8 வருஷம் குழந்தை இல்ல அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான், மனவேதனையா இருக்கும். உங்களுக்கு தெரியாதுல்ல, 1 வருஷம் தான் ரொம்ப ஃபீலிங்கோட பேசுறாரு.
இப்போ சும்மா இல்ல சார், நாங்க எல்லாம் பண்ணித்தரோம் பண்ணித்தரோம் சொல்லிட்டு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழந்தைன்றது வந்து ஒரு வரம், அந்த வரம் நம்மளுக்கு வந்து இல்ல அப்படின்னா ரொம்ப மன உளைச்சல் தான் வரும். அடுத்த வாரிசுன்னு சொல்லுவாங்க, ஜெனரேஷன் அடுத்த நம்ம தலைமுறைக்கு உருவாக்குறதுதான் பிள்ளை. எல்லாமே எத்தனையோ பேர் ஏக்கத்துல இருக்காங்க, ஃபீலிங்ல இருக்காங்க. அவர் ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு. 8 வருஷம் இல்ல சார், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அங்க பார்த்தேங்க பார்த்தேன், நம்மளை சிகிச்சை வந்து பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதால நீங்க என்ன பண்ணலாம் தம்பதியர்களே, குழந்தை பாக்கியம் இல்ல, எங்களுக்கு வந்து எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க, ரொம்ப வந்து மன உளைச்சல் இருக்கும் அப்படின்னு நீங்க இருந்தால் என்னுடைய மருத்துவமனைக்கு வாங்க. நான் கொடுக்குற மருத்துவ ஆலோசனையும் மருந்துகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தந்து உங்க பிள்ளைகளை நீங்க பார்க்கலாம். இது வந்து அதுக்கு உண்டான மருத்துவ ரீதியான ஒரு ஆலோசனை தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த காலர் இருக்காரு, பார்ப்போம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? திருமணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுங்களா? சரிங்க சார். நீங்க வந்து ஏதோ சித்தம் ஆயுர்வேத ஏதாவது மெடிசன் சாப்பிட்டுருக்கீங்களா? திருவண்ணாமலையில நம்ம அருணாச்சலேஸ்வரா வைத்தியசாலையில தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது சொன்னீங்க பாருங்க, அந்த ப்ராப்ளம் எது இருந்தாலும் நேரடியா வந்து உங்க ரிப்போர்ட்ல இருந்து வந்து நம்மகிட்ட மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நிச்சயம். குழந்தை அடுத்த வாரிசு, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா லைஃபே இல்லை. அதெல்லாம் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்க நேரா வாங்க, நான் ஆலோசனையும் சிகிச்சையும் தரேன். ரெண்டாவது மருத்துவ ரீதியான சித்த மருத்துவம், இது சைட் எஃபெக்ட் கிடையாது. அடுத்த காலர் வராரு. வணக்கம் வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் சார்? திருமணம் ஆனவரா ஆகாதவரா? 3 வருஷம் குழந்தை இல்லைங்களா? சரி சார். உங்களுக்கு வயசு சார், உங்க வயது என்ன, உங்க மனைவியுடைய வயது என்ன, வயசு என்ன உங்களுக்கு வயது? சரிங்க சார். சொந்தத்துல திருமணம் பண்ணிருக்கீங்களா? சரிங்க சார். உங்களுக்கு வந்து செமன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்களா? கவுண்ட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்களா? செமன் டெஸ்ட், விந்து பரிசோதனை. ரைட், அப்படிங்களா? உயிரணுக்கள் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அசோஸ்பர்மியா பிரச்சனை. உயிரணுக்கள் இல்லாத பிரச்சனைன்றது ஒரு பெரும் பிரச்சனை. அதாவது ஆங்கில மருத்துவ ரீதியா நிறைய பேர் நம்மகிட்ட வந்திருக்காங்க, அங்க சாப்பிட்டேன் இங்க சாப்பிட்டேன் எங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படின்ட்டு. அசோஸ்பர்மியான்றது வந்து உயிரணுக்கள் வந்து நில் கவுண்ட், அதாவது நில் கவுண்ட்னா உங்களுக்கு விதையில பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு விதையில பிரச்சனை இருக்கலாம், உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாத பிரச்சனை. அதாவது விதையில வந்து ஒரு விதை சின்னது, ஒரு விதை பெருசு, இல்லாட்டி மற்றபடியும் விதை குழாயில வந்து அடைப்புகளோ ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மேடம் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை. ஏன்னா அசோஸ்பர்மியானா உயிரணுக்கள் பண்றாங்க. டெஸ்ட் பேபின்றது வந்து செமன் டொனேஷன் மூலமா கூட நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட அது மாதிரி நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க, சார் எங்களுக்கு வந்து அசோஸ்பர்மியான்னு சொல்லிட்டாங்க, நாங்க வந்து நிறைய சிகிச்சை எடுத்தோம், ஆனா சிகிச்சை பலன் இல்லை. டாக்டருங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் வந்து சொல்லுங்க சொல்லுங்க சார், அவங்களுக்கு உயிரணுக்கள் வர வச்சிருக்கோம், அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாக்கி இருக்கோம். நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட நீர் கட்டி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சார். நீர் கட்டிக்கும் நாங்க மருந்து மாத்திரைகள் கொடுக்கறோம், நீர்க்கட்டி பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணுறோம். அதால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பழைய ரிப்போர்ட் ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு நீங்களும் உங்கள் மேடமும் நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. இந்த அசோஸ்பர்மியா உள்ள பிரச்சனைக்கு நிறைய டாக்டருங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம், முடிய முடியாது சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களுடைய மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அது முடியும். சரி, அதான் பல இடத்துல பார்த்துருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து அசோஸ்பர்மியானும் போது நிறைய டாக்டருங்க சிகிச்சை கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்க என்னுடைய மருத்துவமனைக்கு ஒன் டைம் வந்து எங்களுடைய ஆலோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு திருப்தியா இருக்கும்.
குழந்தை என்பது கண்டிப்பா 100% என்னுடைய மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது அசோஸ்பியான மன உளைச்சல் வேண்டாம், உங்களுக்கு மன உளைச்சலோட இருக்க தேவையில்லை. வாங்க நெக்ஸ்ட் வீக் நீங்க கால் பண்ணிட்டு என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப் வந்து பாருங்க, நம்பர் கால் பண்ணிட்டு விளம்பரம் போடுவாங்க, பிரேக் டைம்ல விளம்பரம் போடுவாங்க, அந்த டைம்ல என்னுடைய செல் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வரும், அது கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நன்றி, நன்றி, வணக்கம். அசோஸ்பர்மியா அப்படின்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி டாக்டருங்க விளக்கமா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அசோஸ்பர்மியா உள்ளவங்க பாத்துருந்தீங்கன்னா ரிப்போர்ட் கையில் வச்சிருக்கோங்க, கண்டிப்பா அசோஸ்பர்மியா எனக்கு இருக்கு, உயிரணுக்கள் நீல் கவுண்ட், டாக்டருங்க எல்லாருமே வந்து இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா ஒரு இடைவெளிக்கு பிறகு நான் அந்த அசோஸ்பர்மியா பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், அது நீங்க கேட்டு பயன்படுத்துறோம். ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம மறுபடியும் பேசுவோம், தொலைக்காட்சியில வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்க ரெடிங்க பேசுங்க.